தமிழர் எச்னி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். திருவாரூரில் சீனியர் மாணவனை கல்லூரி பேருந்தில் இருந்து இறக்கி சரமாரியாக தாக்கிய ஜூனியர் மாணவர்கள். பரபரப்பு காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நாகப்பட்டினத்தில் இயங்கி வரும் இஜிஎஸ் பிள்ளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மன்னார்குடி சவளக்காரன் பகுதியைச் சேர்ந்த பர்வீன்குமார் என்பவர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அதே கல்லூரியில் திருவாரூர் அருகே உள்ள மருதப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அபினேஷ், ஜெரால்ட், ஆல்பர்ட், திருமலை ஆகிய நால்வரும் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றனர். இந்த 5 மாணவர்களும் கல்லூரி பேருந்தில் ஒன்றாக பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை பர்வீன்குமார் கல்லூரி பேருந்தில் ஏறும்போது இந்த நால்வரும் கால்களை நீட்டி அமர்ந்ததாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட பர்வீன்குமாரை நால்வரும் அடித்து நொறுக்கியுள்ளனர். திருவாரூர் அருகே உள்ள வாழவாய்க்கால் பகுதியில் உன்னை பேருந்தில் இருந்து இறக்கி அடிப்போம் என்றும் அவர்கள் மிரட்டியுள்ளனர். பயந்து போன பர்வீன்குமார் தன் அண்ணனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பேருந்து வாழவாய்க்கால் வந்ததும் ஜூனியர் மாணவர்கள் பர்வீன்குமாரை பேருந்தில் இருந்து இறக்கி தாக்க தொடங்கினர். தொடர்ந்து அவரது அண்ணனையும் சரமாரியாக தாக்கினர். இது வீடியோவாகவும் எடுத்து வெளியிட்டுள்ளனர். தற்போது இது பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பர்வீன்குமார் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் நேற்று மாலை புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பர்வீன்குமார் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கல்லூரி பேருந்தில் பயணித்த சீனியர் மாணவனை பேராசிரியர்கள் சக மாணவ மாணவிகள் முன்பே கல்லூரி பேருந்தில் இருந்து இறக்கிய ஜூனியர் மாணவர்கள் தாக்கிய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய செய்திகள்.